ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த ஃபோட்டோ பாருங்களேன். 17 வயசான ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க இந்த பொண்ணை ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு பக்கத்துலேயே வச்சு கடத்துறாங்க. ஒரு மரத்தில் கட்டி வச்சு அந்த பொண்ணை அரை நிறுவனமாக்கி கற்பழிச்சு கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது மொத்தம் 3 பேர். அந்த 3 பேத்துக்கும் பணம், பதவி, அரசியல் செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே இருக்குது. அவங்க அதை யூஸ் பண்ணி இந்த கேஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றாங்க. ஒரு அப்பாவியை இந்த கேஸில் மாட்டி வர்றாங்க. போலீஸ், சிபிசிஐடி, சிபிஐ அப்படின்னு எல்லாத்தையுமே விலக்கி வாங்குறாங்க. அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு சுமார் 11 வருஷமாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. அந்த கேஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் பற்றின சில உண்மையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே என்னுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சம்பவத்துக்குள்ளே போனால், கர்நாடகா ஸ்நானகட்டா அப்படின்ற பகுதியில் சௌஜன்யான்ற 17 வயசான ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க தர்மசலா மஞ்சுநாதேஸ்வரர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் உஜ்ஜெயின்ற சிட்டியில் இருக்குது. சரியா, அக்டோபர் 9, 2012 சௌஜன்யா வழக்கம் போல் காலேஜ் போகிறாங்க. காலேஜும் நல்லபடியாக முடியுது. காலேஜ் முடித்த பின்னாடி அவங்க பஸ்ஸில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சரியா, 4:15 அவங்க ஸ்நானகட்டா பஸ் ஸ்டாப்பை ரீச் ஆகுறாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து அவங்க வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. அது ஒரு காட்டுப்பகுதி. ரெண்டு பக்கமும் மரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோனு மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படி சௌஜன்யா அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கப்போ ஆப்போசிட்டில் சௌஜன்யாவுடைய மாமா அத்தை அவங்க ரெண்டு பேரும் ஜீப்பில் வர்றாங்க. சௌஜன்யாவை பார்த்த உடனே அவங்க மாமா வண்டி நிப்பாட்டி, ஏமா மழை பெய்யுது, வண்டியில் ஏறு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ சௌஜன்யா அதுக்கு மறுத்து, இல்லை மாமா பரவாயில்ல, வீடு பக்கம் தானே, நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டு சௌஜன்யாவுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் இதுதான் சௌஜன்யா பண்ண மிகப்பெரிய தப்பு. அவங்க அந்த ஜீப்பில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். ஏன்னா அதன் பிறகு சௌஜன்யா அவங்க வீட்டை போய் சேரவே இல்லை. இப்போது 7 சௌஜன்யா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சௌஜன்யாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பதறி போகிறாங்க. அவங்களுக்கு பயம் வருது. ஏன்னா என்றைக்குமே அவங்க பொண்ணு கரெக்ட் டைத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி சௌஜன்யா கிட்ட ஃபோன் கூட இல்லை. அதனால சௌஜன்யாவுடைய அப்பா சௌஜன்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, ஏன் பொண்ணு அங்கே வந்தாங்களா, அங்கே இருக்காங்களான்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க எல்லாருமே, நாங்கள் அவளை பார்க்கல, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நைட்டு 8 அதே சமயத்தில் சௌஜன்யாவை ஜீப்பில் கிராஸ் பண்ணி போன அவங்க மாமா அத்தை அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சௌஜன்யாவை காணான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அதிர்ச்சாகிறாங்க. வீட்டுக்கு வர பாதையில் தான் நாங்கள் சௌஜன்யாவை பார்த்தோம். ஜீப்பை நிப்பாட்டி வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோம். ஆனால் சௌஜன்யா, நான் பார்த்து போய்க்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டா. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வீட்டுக்கு வர பாதையில் அவளை பார்த்தீங்கன்னா அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத பயம் வருது. உடனே சௌஜன்யாவுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சௌஜன்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்சவங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி அவங்களால எவ்வளோ தூரம் தேட முடியுமோ அவ்வளோ தூரம் தேடுறாங்க. ஆனால் எங்கே தெரியும் அந்த பொண்ணு கிடைக்கல. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போகுது. அடுத்த நாள் காலையில் 6 சௌஜன்யாவோட வீட்டிலேருந்து சரியாக 300 தூரத்தில் இருக்க நேத்ராவதி அப்படின்ற நதி பக்கத்தில் இருக்க ஒரு வயலுக்கு ஒரு விவசாயி போகிறாரு. அப்போ அவர் அங்கே ஒரு கொடூரமான காட்சியை பார்க்குறாரு. ஏன்னா அந்த வயலில் மூலையில் இருக்க ஒரு மரத்தில் சௌஜன்யா அரை நிறுவனமா, அதாவது பேண்ட் எதுவுமே இல்லாமல் மரத்தில் கட்டிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய யூனிஃபார்ம் துப்பட்டாவில் அவங்க கை ரெண்டத்தையுமே மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த ஒரு ஷாக் ஆகிட்டு உடனே போலீஸுக்கும் சௌஜன்யாவுடைய ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை கேட்டதும் போலீஸ் உடனே அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகுறாங்க. ஆனால் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் அந்த கிரைம் சீனை சரியாக ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸ், அந்த கிராமத்து மக்கள்னு எல்லாருமே அங்கே போகிறாங்க. சுமார் 300-400 பேர் அங்கே கூட்டம் கூடுறாங்க. அதனால அந்த கிரைம் சீனில் இருக்க ஆதாரம் எல்லாமே அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் சௌஜன்யாவோட கை கட்ட ஊத்து அவங்கள கீழே படுக்க போட்டு அவங்க மேலே பெட்ஷீட்டை போட்டு போத்துறாங்க. அப்போவே அவங்க உடம்புல, தொடையில், கழுத்தில் பல இடத்துல காயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமாக அந்த பெண்ணுடைய பிறப்பறுப்புக்குள்ளே சகதியை வச்சு அமைக்கியிருக்காங்க. ஏன்னா கற்பழிச்சது யாருன்னு தெரியக்கூடாதுன்னு அந்த குற்றவாளி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக யாரோ கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் நல்லா புரியுது. அதன் பிறகு போலீஸ்காரங்க அந்த பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புகிறாங்க. அந்த கேஸை பற்றி என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியாக 2 கழிச்சு அக்டோபர் 11, 2012 சந்தோஷ் ராவ் அப்படின்ற 45 வயசான ஒரு ஆள் தான் குற்றவாளி. அவன் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணா அப்படின்னு போலீஸும் அறிவிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பாடி கிடச்ச இடத்துலேருந்து சரியாக 100 தொலைவில் இருக்க ஒரு மலை குன்று மேலே இந்த சந்தோஷுடைய டிஷர்ட், ட்ரௌசர் ரெண்டுமே கிடச்சதா
போலீஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா அவ உடம்புல 17 இடத்துல காயம் இருக்கு, அது எல்லாமே நகைக்கீரர்கள் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு, இவன் இருட்டுல சந்தேகப்படும்படி உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு 3 பேர் இவனை எங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாங்க. மேற்கொண்டு நாங்க என்கொயரி பண்ணும்போது நான் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணேன்னு இவன் ஒத்துக்கிட்டான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் மீடியா முன்னாடி அறிவிக்கிறாங்க. ஆனா சௌஜன்யாவோட பேரண்ட்ஸும் அந்த கிராமத்து மக்களும் சந்தோஷ் தான் அந்த பொண்ணு கற்பழிச்சு கொலை பண்ணான்றத ஒத்துக்கல. அத அவங்க நம்பாததுக்கும் முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா போலீஸ் அந்த கிரைம் சீன்ல இருந்து பிளட் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள்னு எதையுமே கல் பண்ணல. ஃபாரன்சிக் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து செக் பண்ணல. அந்த ஸ்பாட்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட்பிரிண்ட்னு எதையுமே கல் பண்ணல. இதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் தாண்டி முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. அது என்னன்னா சந்தோஷாவை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்த அந்த 3 பேர், மாலிக் ஜெயின், உதய் ஜெயின், தீரன் ஜெயின், இவங்க 3 பேர் தான் போலீஸ் கிட்ட அவனை பிடிச்சு கொடுத்தாங்க. அவங்க 3 பேரும் யாருன்னா அதே ஏரியாவில் இருக்க அன்னபூர்ணா ட்ரஸ்ட் ஓனருடைய பசங்க, பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்லாம எம்பி பையனோட இவங்களுக்கு பழக்கம் இருக்கு, அரசியல் செல்வாக்கும் அதிகமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க 3 பேரும் பொம்பளை பிடிக்குங்க, அழகான பொண்ணை பார்த்தா விட மாட்டாங்க. அவங்களால அதே ஏரியால பல பெண்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சௌஜன்யா காணா போன அன்னைக்கு, கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு இவங்க 3 பேரும் அதே ஏரியால சுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தான் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு ஒரு அப்பாவிய இந்த கேஸ்ல மாட்டி விட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களும் சௌஜன்யாவோட பேரண்ட்ஸும் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டத்தையும் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தன் பண்றான். அதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சரியா இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா சந்தோஷம் குற்றவாளி அப்படின்னு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்கள் கோவப்படுறாங்க. ரோட்ல இறங்கி சுமார் 1000 மக்கள் போராட்டம் பண்றாங்க. போலீஸ்காரங்க பணக்காரங்க கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு அப்பாவியை பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும், உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் பிடிக்கணும், அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு 1000 மக்கள் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி சந்தோஷுடைய ஃபேமிலியும் அவர் அப்பாவி அவர் அடிச்சு ஒத்துக்க வச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் மேல குற்றம் சாட்டுறாங்க. அப்படி மக்கள் விடாம போராட்டம் பண்றதால இந்த கேஸ் 2013 சிபிசிடி கேட்க மாறுது. ஆனா அதுலயும் எந்த யூஸ் இல்ல, சந்தோஷ் தான் குற்றவாளின்னு அவங்களும் அறிவிக்கிறாங்க. அப்போ சௌஜன்யாவோட அப்பா சின்னப்பராவ் என்ன பண்றான்னா, என் பொண்ணுக்கு எங்க போனாலும் நியாயம் கிடைக்கல, அதனால சந்தோஷ பிடிச்சு கொடுத்த அந்த மாலிக் ஜெயின், தீரன் ஜெயின், உதய் ஜெயின் அவங்க 3 பேத்தையும் இந்த கேஸ்ல குற்றவாளிகள் அறிவிச்சு சேர்த்து அவங்களையும் என்கொயரி பண்ணணும், அப்படின்னா என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கோர்ட்ல மனு தாக்கல் பண்றாரு. 2016 கோர்ட்டும் அதுக்கு அனுமதி தராங்க. ஆனா அவங்க 3 பேரும் உடனே ஹைகோர்ட்ல அதுக்கு எதிராக ஸ்டே வாங்குறாங்க. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. தவறு செய்யலனா எதுக்காக அவங்க ஸ்டே வாங்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. ஆனா சௌஜன்யா அப்பா விடாம கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்றாரு. கோர்ட்டும் அதுக்கு அனுமதிச்சு அந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க. ஆனா சிபிஐ அந்த கேஸை இன்குயரி பண்ணாம போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதே தான் திரும்ப சொல்றாங்க. சௌஜன்யாவை சந்தோஷ் தான் கற்பழிச்சு கொலை பண்ணான், அதுக்கு ஆதாரமா அந்த பெண்ணுடைய பாடி கிடைச்ச இடத்துலேருந்து சரியா 100 மீட்டர் தொலைவில் சந்தோஷுடைய டிஷர்ட்டும் ட்ரௌசரும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்கொயரியில் நான் தான் சௌஜன்யாவை கற்பழிச்சு கொலை பண்ணேன்னு அவ ஒத்துக்கிட்டான். அதுக்கு ஆதாரமா அவ உடம்புல 17 இடத்துல கீரல் இருக்கு, அது எல்லாமே நகைக்கீரல். ஸோ இந்த கேஸில் சௌஜன்யாவை கற்பழிச்சு கொலை பண்ணது சந்தோஷ் தான், அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சிபிஐ கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்ட நீதிபதி அதை நம்பல. இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல இன்ஸ்பெக்டர் அந்த கிரைம் சீனை சரியா ஹேண்டில் பண்ணல. கிரைம் சீன்ல இருந்து பிளட் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள், ஹேர் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் எதையுமே கல் பண்ணல. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமும் அந்த ஸ்பாட்டுக்கு போல, அந்த ஏரியால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணல. அது மட்டும் இல்லாம சந்தோஷுடைய டிஎன்ஏ விந்தணு எதுவுமே அந்த பெண்ணுடைய பாடி மேல கிடைக்கல. இப்படி எந்த வித சாட்சியும் இல்ல. அது எல்லாத்துக்கும் மேல சந்தோஷுக்கு ஃபிமோசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி இருக்கு. அது ஒரு பால்வினை நோய். அந்த வியாதிப்படி அவன் உறவுச்சா அவன் உறவைக்கும் போது அவனுடைய ஆண்குறியிலக்க தோல் சுருங்கி அவனுடைய ஆண்குறி ரொம்ப வலிக்கும். அப்படி கேள்வி அவனால எப்படி ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியும்? ஸோ இந்த கேஸில் உண்மையான குற்றவாளி அவன் கிடையாதுன்னு சந்தோஷம் சுமார் 6 கழிச்சு ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சந்தோஷம் எந்த தவறும் பண்ணாமல் 6 ஜெயிலிருந்திருக்கான். கோர்ட்டும் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. ஆனால் போலீஸ் மட்டும் இந்த கேஸை என்கொயரி பண்ணாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வர உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கல. காரணம் அந்த 3 பேத்துடைய பணம், அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, அதெல்லாம் தான் அவங்கள இப்போ வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணது 2012, இப்போ 2023, கிட்டத்தட்ட
11 வருஷமாச்சு. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் முடியல, அந்த குற்றவாளிகளும் பிடிபடல, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பா சென்னப்புரா மட்டும் தன் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு இப்போ வர இன்னைக்கு வர பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு அழைஞ்சிட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பணம் இருந்தால் தப்புன்ட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்றது இந்த கேஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நம்ம நாட்டுடைய சட்டங்கள் அப்படி இருக்குது, அது இன்னும் திருத்தி அமைக்கப்படணும். ஸோ இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.